தேசபை உறுப்பினர் சண்முக ஜீவராஜா இன்றைய சூழ்நிலையிலே அனைத்து மக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஊடகையாளர் உண்மையாகவே ஐபிசி பொறுத்தவரையில் கேட்குற நேரத்து பாரத அவர்களுக்கும் ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவு செய்து இன்றைய பொறுத்தவரையிலே எனது முகநூல் மடக்கப்பட்டிருக்கிறது முகநூல் வந்து இன்று மூன்று நாளாக மடக்கப்பட்டது இப்படியான சூழ்நிலைகளில் பயங்கரவாத சட்டத்துக்கு ஈடான ஒரு முகநூல் ஒரு முக்கியமானது நான் ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கு உண்மையை தடுது உண்மையை தடுக்கும் முகத்தில் இராணுவ புலனாய்வுனால் எனது முகநூல் மடக்கப்பட்டிருக்கிறது மூன்று நாளாக இது நான் ஒரு வன்மையாக கண்டிக்கிறேன் இது வந்து இலங்கையில் எல்லாருக்குற முகநூலையும் மடக்கிறாரு இது அப்படி இருந்தாலும் இந்த முகநூல்கள் மற்றது இணையதளங்களும் நிப்பாடிட்டு ஒரு இராணுவ ஆட்சியை உருவாக்கினா தோல் இல்லை நாங்கள் அதுக்குள்ளே வாழ நாங்கள் விரும்புகிறோம் ராணுவ ஆட்சிகளை இருப்போம் என்ன செய்கிறது இப்போ மறைமுகமாக செய்கிறது நீங்கள் பப்ளிக்காக செய்யுங்க உலக நாட்டிலேருந்து இருந்து வெளிநாடுகளில் இருந்து வர மக்களை நான் சொல்கிறேன் ஒரு காலமும் இந்த சிலங்காக்கில் ஒரு வடகிழக்கு இணைந்த ஒரு சுய ஆட்சி இல்லாமல் தயவு செய்து இந்த வந்துட வேணாம் நாங்கள் கா ஆண்டாண்டு காலமாக வாழ்கிற எங்களுக்கு இந்த நிலம் வேண்டாம் அப்புறம் உங்களுக்கு சொல்ல தேவை இதை வழி கொண்டு தான் நான் இந்த இன்றைய பொறுத்த பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் தனியார் கடைகளில் விற்க முடியாதென்று ஒரு நாள் சட்டம் அடுத்த நாள் பாய்ந்தது மக்களின் கடை மீது இன்றைய பொறுத்தவரை வரையில் முட்கொம்பளை பாருங்கள் இருந்து ஒரு செட்டுக்கு வரணா பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வரணும் புளிஞ்சம்புக்கடையை பாருங்கள் இருந்து எத்தனை கிலோமீட்டர் கல்லார பாருங்கள் அப்போ அந்த ஒரு காப்போத்தில் எண்ணெய் எடுக்க ஒரு வீட்டுக்காரன் பெட்ரோல் செட்டுக்கு வரையலுமா சமுத்தி ஐயாயிரம் ரூபாய் காசோட வாழ்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் காசோட வாழ்கிறாங்க அந்த மக்கள் அந்த காப்போத்தின் மண் செட்டில் வரையலுமா இது உண்மையாகவே இந்த நீதித்துறைக்கும் மற்றது எங்களை சட்டவாளர்களுக்கு நான் கேட்குறேன் இப்படியான குற்றச்சாட்டுகளை வர நீங்கள் வாதாடணும் ஏன்னா பட்டு பாவமானது நேற்று கூட ஒரு முப்பது லிட்டர் பெட்ரோல் எடுத்தேன்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க முப்பது லீட்டர் பெட்ரோல் நான் கூட இன்றைக்கு விடிய வாகனத்தை உருட்டிட்டு போகிறேன் செட்டில் பெட்ரோல் இல்லை இப்படி மக்களை கொள்ளக்கூடாது போதிய அளவு எண்ணெய்களை கொடுக்கணும் இது வந்து போதிய அளவு சாமான்களை கொடுக்காம கடைக்காரன் சாமானை பிடிக்கிறதும் கடையில் பெட்ரோல் விற்கலாது பருப்பு இருக்குது சீனி இருக்குது ஒரு நிலையம் நிலையம்டா நூறு முடை சீனி இருக்கும் ஐம்பது மூட பருப்பு இருக்கும் ஒரு நெல் களஞ்சியத்தில் நெல் வியாபாரிகிட்ட முந்நூறு நானூறு மூடை இருக்கும் அவன் விலை கூட தம்பிப்பான் இதை வந்து ஒரு முக்குத்தனமான ஒரு செயலை செய்கிறார்கள் இந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கத்தோடு செயல்படும் அரசு நிறுவனங்களும் தயவு செய்து என்னை பொறுத்த இன்று எந்த மக்களும் ஆயிரம் பேர்கிட்ட கேட்டாலும் பெட்ரோல் ஒரு செட்டில் பெட்ரோல் ஒரு இருநூற்றி ஐம்பது ரூபானா இருநூற்றி தனியார் விற்கிறாங்க பத்து ரூபா அவர்களுக்கு தேவை அப்போ ஒரு பெட்ரோல் செட் எடுக்கிறேன்னா மூன்று கோடி நாலு கோடி கவர்மெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்போ கிராமங்களுக்கு கிராமம் என்ன பெட்ரோல் செட் இருக்கிறதா இல்லையே அப்போ இதுக்கு நீதியான ஒரு தீர்ப்பு வேணும் இந்த அரசாங்கம் மக்களை மக்களை துன்பப்படுத்தி கொண்டு அடுத்த புத்தாண்டு இந்த மைந்த குடும்பம் வீட்டுக்கு சென்று ஒரு புதிய ஜனநாயக முறையில் ஒரு ஆட்சி உருவாகணும் அவரால் முடியுமா இருந்தால் போகட்டும் போய் அடுத்த தேர்தல் கேட்கட்டும் வரட்டும் பார்ப்போம் ஏன்னா மக்கள் அவலத்துக்கு துன்பப்பட்டிருக்கார்கள் இந்த ராஜபக்சா குடும்பம் குடும்ப ஆட்சி ஸ்ரீலங்காவிலிருந்து ஒழிய வேண்டும் என்பது எனது இன்றைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களோடு நான் தெரிவிச்சொல்கிறேன் அப்பாவி மக்களை வேதனை மேல் வேதனைப்படுத்த வேண்டாம் இதுதான் எனது வேண்டுகோள்